ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான அப்படி ஸ்வாகரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ஆன்ல போட்டு வீடியோ லைக் போட்டுருங்க. ஸோ அப்படின்னா இதே மாதிரி எதுவான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் டு நைட் அப்டேட் போட்டு நிற்கும். இந்தியன் சர்க்கார் கூட பணம் பண்ணி அப்படியே நைட்டு வரைக்கலாம் அப்லோட் செய்யப்படும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகிற முன்னாடி எல்லாரும் ஆவலுடன் இது பற்றி எந்த ஒரு இதுதான். ஸோ இந்த ரெட் ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருந்ததுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓசியிலே கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளாம் என்ன கேன பெயின் எழுதி ஒட்டியிருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து எப்படி நம்ம வந்து எடுக்க போகிறது எல்லாத்தையும் என்ன டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் கிரினல் எதில் வருது எப்போ வருது எல்லாத்தையும் என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம தம்ப்நெயிலில் பார்த்து எல்லா அப்டேட்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இது கூட என்னென்ன எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் சேனல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் ஐகானை அதிகால போட்டு லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ குழப்பலாம். ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன போகிறோம் அப்படிங்கன்னா ஸோ மெயினான அப்டேட்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சோம். ஸோ அப்படி என்ன அப்டேட் அப்படிங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அஜெண்டாவில் வந்துருச்சு அப்படின்ட்டு. அது என்னன்னு கேட்டால் இந்த ஒரு OB25 பண்டலும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அஜெண்டாவில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விட்டாச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்பியன் வந்தாச்சு. இதோட பேர் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் விஷ் அப்படின்ற ஒரு வெப்பியன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட்டும் இருக்குது. இந்த ஒரு வெப்பியன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் சொன்னது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வருக்கு ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு வெப்பியண்டில் பிளாக் டிஷர்ட் இருக்கும். ஸோ நமக்கு பிளாக் டிஷர்ட் எப்போ வரும்ன்ற அப்டேட் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கல. ஸோ கிடச்சோன்னு நான் சொல்லிடுறேன். அது மட்டும் நம்ம என்ன இந்த பண்டில் இருக்குது பார்த்திங்கன்னா டைமண்ட் பண்டில் அதுக்கு 30% ஆஃபர் வரப்போகுது. ஸோ இன்றைக்கா அப்படின்னு கேட்பீங்க. இன்றைக்கெலாம் கிடையாது ராசா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதியா? ஸோ 6ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், பொறுத்துருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன ப்ரோ அப்படிங்கன்னா, ஸோ இன்னும் எக்கச்சக்கமாக நான் மெயின் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அப்டேட்டை பார்த்து முடிச்சலாம். ஸோ இந்த ஒரு ஃபெய்த் எம்ஐடி நேட்ஸ் வந்துருக்கும் பார்த்திங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஈவெண்ட்டில் வரும்ன்ற எல்லா டவுட்டும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எந்த ஈவெண்ட்டில் வந்து எந்த டேட்டில் வருது எவ்வளோ டைமண்ட் செலவாகுது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்டை டாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன் வந்தோன்னே ஸ்பின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கிராஃப்ட் ஈவெண்ட் ஸ்டெப் அப் ஈவெண்ட்னு பேரில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஃபார்மாக வரும். ஸோ இவன் இந்த நியூஸுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோல் த டேஸ் அப்படின்ற ஈவெண்ட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா அட்டாக் அண்ட் ரிட்டர்ன் அதில் வந்துச்சு, அதனால் ரோல் த டேஸ் ஈவெண்ட் வரல வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ மே 2nd week பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன் நீங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லாட்டி மே 1st week எதிர்பார்க்கலாம். ஸோ ஆனால் மேக்ஸிமம் மே 2nd week தான் இந்த ஒரு கன் வரும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டாப் அப்பின் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்வ் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்திருக்கும். ஸோ இது என்னடா டாப் அப்பின் அப்படிங்கன்னா டைமண்ட் ராயல் சம்மந்தப்பட்ட டாப் அப் ஈவெண்ட்டு. நமக்கு இந்தியன் சொல்லுக்கு இதுதான் மேக்ஸிமம் வரும். அப்படி வரலன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாரோ கேரக்டர் மாரா கேரக்டர்னு கூட சொல்லிக்கலாம். அப்படி தான் சொல்ல போகிறாங்க அப்படி வரும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா மாரோ ஓவர் சொல்ல மாட்டாங்க, கொரோனான்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதையும் மாறான்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டு விடுங்க. ஸோ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் பேரை மாற்றி விட்ருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் அந்த டாபிக் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மெயினான அப்டேட் அது என்னன்னு கேட்டால் இந்த ஒரு வெப்பின் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடைசியாக மிச்சமாக நம்ம இந்திய சருக்கு தான் அதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு வெப்பியன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டது தான். ஸோ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு வெப்பியன் இது தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ பேர் மாற்றி இந்த சருக்கு கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டாப் பற்றி அப்டேட் வந்து சொல்லிடுறேன். ஸோ என்னன்னு இந்த டாப் கிரிமினல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துச்சு அளவா. ஸோ அது கன்ஃபார்ம் தான் இப்போ தடிக்கும். ஸோ அது எந்த சேஞ்சும் இன்ன வரைக்கும் வரல. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அஃபிஷியல் நியூஸ் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு மண்டல் சம்மந்தமே எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போடுறது இல்லை. ஸோ அஃபிஷியலாக வந்திருக்கு. ஸோ பார்க்காம ஸோ இது டேஸ் கணக்கில் கொடுக்குறாங்களா இல்லை பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக அப்படின்ட்டு. இது வெப் ஈவெண்ட்டில் வருமா அப்படின்னா ரிட்டர்னிங் கிப்டரில் கிடையாது, வெப் ஈவெண்ட் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ அதை பற்றின அப்டேட் இன்னும் வரல. ஸோ இப்போ தடிக்கும் இந்த ஒரு பண்டல் லீக் மட்டும் தான் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிருக்கும். அந்த ஒரு எவல்யூஷன் கனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆல்ஃபா ஸ்கேர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ரிட்டன் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட் பார்க்கணும். ஸோ அது என்ன ஈவெண்ட்டா அப்படிங்கன்னா அந்த ஒரு கையில் கன்னை பிடிக்கல ஒரு பண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு பண்டில் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு எவல்யூஷன் கன் நமக்கு இந்திய சர்வர் கண்டிப்பாக வராது. ஸோ நான் வந்துற மாதிரி இருந்தாலும் நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 100% டைமண்ட் ஆஃப் போன செய்வா. ஸோ இதை பற்றி நான் அவ்வளோ பெருசாக பேச முடியல. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவலப் பாஸை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லெவலப் பாஸ் கண்டிப்பாக அப்டேட் ஆகுமா அப்படிங்கன்னா ஸோ இப்போ தெரியும் அப்டேட் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூஸும் இல்லை.
இல்லை லெவலப் பர்சனாக எனக்கு தெரிஞ்ச அந்த டைமண்ட் வந்து உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா லெவலப் பர்சன் ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அப்டேட் வரல, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா புதுசு கொண்டாட வாய்ப்பு கம்மி. ஸோ ஃப்ளாக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரக்ட் அப்டேட் போயிடலாம். ஸோ ஃப்ளாக் அமௌண்ட் என்னாச்சு அப்படிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் அமௌண்ட் எந்த ஒரு ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு மியூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ எப்படி நம்ம அமௌண்ட் பட்டில் ரெண்டு அமௌண்ட் வராதுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஒரு கன்ஃபார்மான அப்டேட் என்னன்னா இந்த ஃப்ளாக் அமௌண்ட் டேட் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதான் மேக்ஸிமம் சம்மர் ஸ்பின் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் வரலாம், இல்லை கிராஃப்ட் ஈவெண்ட்டில் செகண்ட் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாக் அமௌண்ட் இருக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு ரெண்டு நியூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அது வெப்யூன் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எப்போ வருது எல்லாத்தையும் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிடச்சோன்னு நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக போட்டுருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் குப்டர் அப்டேட்டு. ரிட்டர்ன் குப்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு இன்னும் எதுவுமே அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நமக்கு ரிட்டர்ன் குப்டர் அப்டேட்டே கிடையாது அப்படின்னா இந்த ஒரு மே மந்த்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் குப்டா மேக்ஸிமம் அப்டேட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ அது உண்மையாக பொய்யான்ற பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஸோ மே மந்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிட்டர்ன் குப்டா பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாமல் கிடையாது. நமக்கு M1014 குப்டா தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் குப்டாராக மேக்ஸிமம் அப்டேட் ஆகலாம் அப்படின்னு இருக்காங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒவ்வொரு சாருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு இன்கப்டார் ரிட்டர்ன் ஆகுது, ரெண்டு இன்கப்டார் சேர்ந்து ரிட்டர்ன் ஆகுது இப்போலாம் பார்த்துக்கிட்டு இருக்கல. ஸோ நமக்கும் அது மாதிரி மூணு இன்கப்டார் சேர்ந்து ரிட்டர்ன் ஆகுதா இல்லையான்றது தெரில. ஸோ பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சிங்க டேட்டோட சொல்கிறேன் எல்லாத்தையும். ஸோ அப்புறம் நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா சொல்லலே பார்த்தீங்கன்னா கையில் எந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே நம்ம வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லவா. ஸோ இந்த ஒரு பண்டில் அந்த சருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன அதில் வந்திருக்கும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்தியன் சொருக்கு அடுத்த வெப்யூண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வரப்போகுது. இது கூட அமௌண்ட் ஹார்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லைன்றது பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஹார்ஸ் அமௌண்ட்டே கிடையாது, பண்டில் அனிமேஷனே இருந்தாலும் நம்ப மாட்டீங்க. ரைட் விடுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஃபைல் போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிப்பாங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க ஓகே ரைட் இந்த இந்த அப்டேட்டை இப்போ விட்டுற போகிறான் பேச்சு வாக்கில். ஸோ இது என்னடா ரெண்டு அப்டேட் அப்படிங்கன்னா இந்த ஒரு ரெண்டு ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேரங்க அந்த இதுவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸில் மேக்ஸிமம் வரலாம் அப்படின்னு இருக்காங்க ரம்ஜான் ஈவெண்ட்டில். ஸோ மற்ற சருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, நமக்கும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இது ஃப்ரீயாக வரலாம், இதுலேருந்து ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் கியூப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வந்துருக்குமா அப்படின்னு. ஸோ ஆமாம், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா புது வீடியோ பழைய வீடியோ என்ன கிரமம்னே தெரில. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிலும் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு ஆர்டிகிள் பண்டில் இதெல்லாம் அப்டேட் ஆக போகுது அப்படின்ட்டு குஷியாக தெரிவிங்க. ஸோ வாய்ப்பில் ராஜா அவங்க ஆர்டிகிள் பண்டில் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்பில் கண்டிப்பாக ரிட்டர்ன் வராது. ஸோ ஏன்னு கேட்டால் ரிட்டர்ன் வரணும்னு வச்சானா மூணு வாட்டி இந்தியன் சருக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு மேஜிக் ஆர்டிகிள் பண்டில். ஆனால் அவன் நினச்சிருந்தா அதில் மேஜிக் கியூப்லேயே விட்டுருக்கலாம். ஸோ விடலை. ஸோ நமக்கு கண்டிப்பாக மேஜிக் கியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டிகிள் பண்டில் இருக்காது ஓகேவா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மெயினான அப்டேட் குள்ள போகலாம். ஸோ அது அப்படி என்ன அப்படி என்னடா அப்டேட் அப்படிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M1014 எல்லாத்துக்குமே தெரியும் ஊரஞ்சு விஷயம் இதே இருக்கடா திரும்பி சொல்கிற நாயே அப்படிங்கம்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு M1014 பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஃபேடவில் கன்ஃபார்ம் ஆயிருக்கலவா. ஸோ இந்த ஒரு ஃபேடவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராகோ ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ஆமாம். ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கன்னா மொத்தம் நாலஞ்சு கொலாபரேஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு கொலாபரேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொலாபரேஷன் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு கம்பேர் பண்ண ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் நிறைய ரிவார்ட்ஸ் போட்டிருப்போம். கார் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் ஆகுது. ஃபேடவில்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதி ரிவார்டு தான் வந்திருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்கின் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் பின்னாடி லோடு ஏற்றுற மாதிரி ஒரு கார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கார் ஸ்கின் இதில் மிஸ் ஆகுது. ஸோ அது வந்து என்ன தனியாக வரப்போன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேடவில். ஸோ அப்புறம் எல்லாரும் கேட்டுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த கிஃப்ட் ஸ்டோர் இது எப்போ வரும் தான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் கன்ஃபார்மாக இந்த கிஃப்ட் ஸ்டோர் வந்துடும். ஸோ யாரும் கவலைப்படுவாங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டேட் வந்து லீக் ஆகலை. ஸோ எனக்கு தகுந்த மாதிரினா கடைசி வாரம் லீக் ஆகலாம், கடைசி வாரம் இந்த ஒரு கிஃப்ட் ஸ்டோர் வரலாம். ஸோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர் வரலாம். ஸோ கண்டிப்பாக டைமண்ட் நூ பைடியில் சேர்த்து வைங்க. ஸோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது வந்து 100% கன்ஃபார்ம் ஆன அப்டேட் ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் கார்டை பற்றி பேசாமே போதிய இடா புண்ணாக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ரெட் ரூம் கார்டுக்கு பார்த்தீங்களா அது வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்னாச்சு அப்படிங்கன்னா நமக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்குற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓசியில் கொடுத்து நம்ம உணர்ச்சியை தூண்டி விட்டு அப்புறம் அவங்க அப்பா சட்டப்பையில் கையை வச்சு நீங்கள் வீட்டில் செருப்படி வாங்க வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கரீனாவோட திட்டம். ஸோ அது யாரும் போய் விழுந்துறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூம் கார்டு ஓசியில் கொடுத்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விளாண்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சம்பாதிக்கிறாள் அப்படின்னா நம்ம தாராளமாக செலவிடலாம். அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க, நான் ஒரு லைக்கை போடுறேன் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அது நாளைக்கு வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பிள்ளைக்கான நாட்டுக்கு அவ்வளோ போட்டு வீடியோ லைக் பண்ணிங்கன்னா நைட்டு போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நைட் 2:00 அப்டேட் இருக்கப்போ மறக்காமல் வந்து பார்த்துக்குவோம். இந்த வீடியோவில் தான் சீன் அந்த வீடியோ. டேக் கேர், பை கைஸ். I'm falling, facing it all, fearless.
We'll be right back.